வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிலாம் சொல்றதுக்காக செஃப் பிரகாஷ் அவர்கள் ரெடியா இருக்காங்க. நீங்களும் வந்து ரெசிபிஸ்லாம் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596 9595. நம்ம ஷோல எந்த செஃப் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்மா. ஓகே செஃப், நல்லா இருக்கேன்னு சொல்றதுலயே ஒரு ஸ்டைல் தெரியுது செஃப், ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு. ஓகே, என்ன டிப் ஆஃப் தி டே? என்ன டிப் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன பஜ்ஜி சாப்பிட்டுருக்கீங்க சும்மா சொல்லுங்களா? பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி இருக்குன்னு? இருக்கு 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 செஃப், சாப்பிட்டவா ஞாபகம் இருக்கு. அவ்வளவுதான் செஃப். பிரெட் பஜ்ஜி? பிரெட் பஜ்ஜி, எஸ் பிரெட் பஜ்ஜி. அந்த ஒயிட் கலர் பிரெட்ல தானே வந்து நம்ம சாப்பிட்டுப்போம். ஆனா இன்னைக்கு என்ன டிப் அப்படின்னா, கோதுமை பிரெட் அதெல்லாம் வீட்டுல வீட் பிரெட் எல்லாம் இருக்குல்ல, அதுலயே செய்யலாம். மல்டிகிரெயின் பிரெட் இருக்குல்ல, அதுல கூட செய்யலாம். ஆனா அது செய்யும் போது கொஞ்சம் குட்டியா முக்கோணமா அந்த மாதிரி கட் பண்ணுங்க. பிரெட்டை 1/2 கட் பண்ணுங்க கிராஸ்ல. அந்த 1/2 கிராஸ் பண்ணத இன்னொரு கிராஸ் கட் பண்ணீங்கன்னா முக்கோணம் குட்டி குட்டியா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு இருக்குல்ல, பஜ்ஜி மாவு, அதுல போட்டு எடுங்க. இதுல இன்னொரு குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பஜ்ஜி மாவுல பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டை தோலை எடுத்துட்டு ஒரு 4 பூண்டு அந்த அளவில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியோட சேர்த்துங்க. கொஞ்சமாக ஓமம், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறீங்க. இந்த பிரெட்டை அதில் நல்லா நினைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு எடுக்க போகிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும்ல, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சோ பிரவுன் பிரெட்ல எப்படி பஜ்ஜி செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. ஆனா பிரவுன் பிரெட் வேற சாதாரணமா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா வேற இருக்காதா? இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். என்னோட இந்த டிப்ஸ் வந்து நீங்க புடிச்சிட்டீங்க, அப்படியே கப்புன கேட்ச் பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே செஃப், இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லவே இல்லைங்களே. என் பேர் விக்னேஷ் பேசுறேன் மேடம். விக்னேஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க நெம்ரில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, நீங்க குக் பண்ணுவீங்களா, சமையலா பண்ணுவீங்களா? ஓரளவுக்கு பண்ணுவோம் மேடம், அம்மா நல்லா பண்ணுவாங்க. ஓரளவுக்கு பேசுறேன். ஓ, அம்மாக்காக பேசுறீங்களா? அம்மாக்காக என்ன ரெசிபி கேட்க போறீங்க அப்போ? எறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேக்கணுங்க. எறா குழம்பு உங்க அம்மாக்கு நீங்களே செஞ்சு கொடுத்து அசத்தலாமே. எங்க அம்மாக்கா செய்ய தெரிஞ்சா செய்யலாம் மேடம். செஃப் சொல்லுவாங்க, அதுல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், நீங்களே செஞ்சு கொடுங்க அம்மாக்கு. உங்களுக்கு அம்மா கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன டிஷ்? சாம்பார், ரசம், அந்த மாதிரி நான்வெஜ்ல கூட சொல்லலாம். சொல்லுங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போடுங்க, சோம்பு, அடுப்படுப்பு எதுவுமே பத்த வைக்க வேணாம். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, ஒரு போல் வெங்காயம்னா அரை போல் தக்காளி, இதெல்லாம் அதிலே போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேங்காவை நல்லா வெள்ளையாக திருவிட்டு அது கூட சோம்பு மட்டும் சேர்த்துங்க. அரைச்சிட்டு இதுவும் அது கூட போட்டுருங்க. ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போட்டு ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நம்ம கீழே போட்டோம்ல, அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும். இது வந்து ஒரு குழம்போட அந்த பதத்துக்கு வந்துடும். எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா இந்த எறாவை போடுங்க. இறக்கம் போகும்போது கருவேப்பில, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த எறா குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. டெல்லிக்கல்ல இருந்து திவ்யா பேசுறேன் மேம். ஓகே, எப்படி இருக்கீங்க திவ்யா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஏன் இவ்ளோ தயங்கி தயங்கி பேசுறீங்க? இல்ல மேம், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் பேசுறேன், ஒரு மாதிரி இருக்கு. செகண்ட் டைம் தானே பேசுறீங்க, அப்ப நீங்க எவ்ளோ ஜோஷா தைரியமா பேசி இருந்திருக்கணும் எங்க கிட்ட. என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
சனிக்கிழமை நிகழ்ச்சி இருக்கும், அதாவது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை. சரி ஓகே. அவங்க வந்து தோசை மசாலா கேட்டிருக்காங்க. தோசை மசாலா ரொம்ப ஈஸி தான், நிறைய பொருள்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பொருளை சேர்த்தாவே போதும், அந்த டேஸ்ட் வந்துடும். பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், தோல் எடுத்தது, கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சத்தூள். திரும்பவும் சொல்கிறேன், பாத்திரம் போடுறீங்க, எண்ணெய் ஊற்றுறீங்க, ஒரு குளிக்க வேண்டிய அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறீங்க. கடலெண்ணெய் ஊற்றணுன்னு கொஞ்சம் சூடானோன்னு கடுகு தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஜீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாவே போதும் காரத்துக்கு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி, வெங்காயம், இது ரொம்ப முக்கியம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகமெலாம் போய்டும். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வேகமாக போய்டும். உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு ஓரளவு மசிச்சுட்டு இது கூட சேர்த்தாவே போதும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம்மா. கனிமொழிமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. மல்லிகாம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. எங்க பொண்ணு மாதிரியே அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றிமா. என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்டுல? எங்க வீட்டுல இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு ரசம். சூப்பர் மா. என்ன ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கு? ஐடியாப்பும் கேக்கணும், சரியா வர மாட்டேங்குதுங்கம்மா, அதனால செஃப் கிட்ட கேக்கலாம் அப்படின்னு. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. இடியாப்பம் பண்ண சரியாவே வர மாட்டேங்குது. எப்படி வருது? வேக வைக்கும் போது குழஞ்சி போயிடுது, இல்லன்னா அழுத்தமா வேக வைக்கும் போது அப்படியே குழஞ்சி போயிடுது, ஒன்னோட ஒன்னு அப்படியே ஒட்டிக்கிட்டு. சரிமா சரிமா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, சுடுதண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்ப்பான் சார் அப்படின்னு. அப்படி கூட சேர்க்கலாம், இல்லைனா சுடுதண்ணி வச்சுட்டு அதில் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாத்திரம், எண்ணெய், அதாவது தண்ணி, 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக பாதி உப்பு கூட அதிலே போட்டுங்க. ஒரு கொதி வந்தோடனே இந்த அரிசி மாவு நம்ம வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து 2 டம்ளர் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி அந்த அளவுள்ள இப்போ போட்டுக்கிட்டாவே போதும். பாத்திரம், தண்ணி போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய், உப்பு, ஒரு கொதி வருது, இந்த 2 அரிசி மாவையும் கொஞ்சமாக அதில் போடுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா டைட்டாகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு ரொம்ப அழுத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவு பத்தலைன்னா கொஞ்சம் மாவு மட்டும் சேர்த்துங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தேட்டிட்டு தேய்ச்சிட்டு அது வந்து உருண்டையாக உருட்டிட்டு, நம்ம இடியாப்பம் உருளி எப்படி இருக்குது அதில் உடனே புழிஞ்சு வச்சுடுங்க. அது மாவு கொஞ்சம் நேரம் கழித்து புழிஞ்சிடலாம் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாகிடும், இல்லைனா ரொம்ப லூஸ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. என்ன சமையல் வீட்ல? சமையல் சரிமா, அதாவது மஷ்ரூம் பிரியாணி தானே கேட்டிருக்கீங்க இல்ல? ஆமா 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 ஆமாங்க. கவனிங்கம்மா, நான் சொல்றேன். மஷ்ரூம் பிரியாணி தனியா தூள் சேர்க்கணும், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், மிளகாய் தூள் வேண்டாம்.
ஏன்னா இது கலரை மாத்திரும், அதனால சொல்றேன். பாத்திரம் எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் ஒரு போல்னா ஒரு போல் அளவுக்கு வந்து தக்காளியும் எடுத்துங்க. பாத்திரம் எண்ணெய், சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளிலாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள், பச்சை மிளகா இருக்குல்ல அது கீறி போட்டாலும் சரி இல்லை அரைச்சி போட்டுக்கிட்டாலும் சரி, அதுதான் காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கே. அதுக்கப்புறமா தயிர், புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி புதினா அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறமா காளான் மஷ்ரூம் 1-4 கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துருங்க. அரிசி நீங்கள் எவ்வளோ தண்ணி விற்பீங்களோ அந்த தண்ணி இதில் ஊற்றிருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த அளவு இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மஷ்ரூம்லாம் ஓரளவு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அரிசி, அரிசி போட்டதுக்கப்புறம் லேசாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு ஓரளவு நல்லா திக்கம் வரும் பாருங்க. அந்த டயத்தில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், புதினா, அதுக்கப்புறமா மூடிடுங்க. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காளான் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சித்ராங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்குங்க, உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்கு பார்க்குற. 2 வாரமா ரொம்ப 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 பிடிச்சது. ரொம்ப 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 நன்றிம்மா. அப்புறம் அவரையும் ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுறாரு. எனக்கு எந்த வேலை இருந்தாலும் நான் விட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் தாங்க பாக்குறேன். 2 வாரமா தான் எனக்கு தெரியும். ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து பாருங்க. மண்டே டு சாட்டர்டே நம்மளோட ஷோ வந்துட்டு இருக்கு, பாருங்க கண்டிப்பா. பாத்துட்டு வந்து பாக்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க இன்னைக்கு? நான் மீன் குழம்புங்க. மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு தான் அதுதான் டவுட்டும் கூட. தொடர்ந்து பாருங்க நிகழ்ச்சிய சரிங்களா? இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க வீட்டுல? மீன் குழம்பு வந்து தக்காளியை நல்லா கொதிக்க ஊட்டாவே போதும், சூப்பராகவே இருக்கும். புளி தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை, புளி கூட சேர்த்துக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன். அதனால் பாத்திரம் 4 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதிலே கொஞ்சமாக புளி போட்டு மிளகாத்தூள் போட்டுருங்க, உப்பும் போட்டுருங்க. புளிப்பு உப்பு வரப்பு இருக்கான்னு அதிலே பார்த்துருங்க. அதுக்கப்புறமா தாளிங்க, அதாவது பாத்திரம் நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் ரொம்பவே கம்மியாகவே சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பூண்டு மட்டும் சேர்த்து பாருங்களேன், முழு பூண்டு கூட சேர்த்துக்கலாம், தோலை எடுத்தது முழுசாக கூட அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் ஒரு வெங்காயம் அந்த அளவில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கூட அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதிலே வதக்கிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பில், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, மிளகாத்தூள், கொஞ்சமாக புளி, உப்பு, கல் உப்புலாம் போட்டு அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மீனை சேர்த்து பாருங்களேன். இறக்க போகும்போது கருவேப்பில, கொத்தமல்லி, இதோட சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும் அப்படின்னா தேங்காவை நல்லா வெள்ளையாக திருவிட்டு அதை நைஸாக அரைச்சிடுங்க. அதோட தேங்காவோட அந்த திப்பியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு கொதி விட்டாவே போதும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்கள் வந்து செங்கல்பட்டு சிறையூர்லேருந்து நித்தி பேசுகிறேங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனால் வந்து எங்கள் அத்தை தான் உங்களோட பயங்கர ஃபேனு, அவங்ககிட்டே பேசுங்க. அப்படிங்களா? கொடுங்கம்மா, கண்டிப்பாக பேசுகிறோம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கண்ணம்மாளுங்க, கனிமொழி. கண்ணம்மாள் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. ஒண்ணுமே எங்களால பேசவே முடியல, ரொம்ப காலமா நான் பாத்துட்டு இருக்கேன் இத. ஐயோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிமா. இவ்வளவு நாளா தொடர்ந்து பாத்தி நீ கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. பிரகாசம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, பக்கத்துலதான் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. எனக்கு
வணக்கம் சார். தம்பி தம்பி எப்படி இருக்கீங்க? அக்கா நல்லா இருக்கீங்க தம்பி? உங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நானு. ரொம்ப நன்றி. என் பேரை சொல்லி கூப்பிட்ட முதல் நீங்க தான். என் தம்பி மாதிரியா இருக்கீங்க, அதனால கூப்பிட்டேன். சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன குழம்பு இன்னைக்கு வீட்டுல? இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க மருமகன மருமகளை விருந்துக்கு போயிட்டாங்க. சரி, அதனால எனக்கு ரசம் பொரியல் புளிச்சக்கீரை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுச்சு மருமக. சோ சூப்பர், புளிச்சக்கீரை செஞ்சிருக்காங்களா? ஆமாங்க. புளிச்சக்கீரையில என்ன செஞ்சாங்க? புளிச்சக்கீரை கடஞ்சோம். ஓ கடஞ்சிட்டீங்களா? பருப்பு போட்டு இல்லீங்களா? இல்ல இல்ல தம்பி, நான் சும்மா சாதாரணமா வெங்காயம் பச்சமளவு போட்டு கடஞ்சிடுவேன். ஓ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுவீங்க? எப்பயுமே அப்படிதான். எங்க பையனுக்கு வேற ஏதாவது போட்டா பிடிக்காது. ஓ சரி சரி சரி, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சந்தேகம் வந்து எனக்கு வயசு 60-43 வருஷம் சமைக்கிறேன். சரி, நாங்க வந்து செய்வாங்க தம்பி. சரிம்மா, அதனால நான் இந்த சைவ சாப்பாடு தான் செய்வேன். சரிம்மா. எங்க மருமகனும் எங்க மகளுக்கு அந்த அசைவம் பிடிக்கும். ஓ சரி 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 சரி, ஓகே சரி ஓகே. இப்ப என்ன சந்தேகம்? என்ன சொல்ல நான், மட்டன் குழம்பு சொல்லட்டுமா இல்ல சிக்கன் குழம்பா? என்ன சொல்றாங்க அவங்க? மட்டன் குழம்பு எப்படி நான் சொல்ல போறேன்னா, கொழுப்போட வாங்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த கொழுப்பு உடம்புல சேர்ந்தா போது கொஞ்சம் குண்டாயிடுவீங்க. அந்த கொழுப்போட வாங்கிட்டு, இந்த கொழுப்பு எடுத்து தானே கொடுப்பாங்க கடையில், அந்த கொழுப்போட வாங்கிட்டு நல்லா வேக வச்சிருங்க. வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது, அதுலேயே பச்சை மிளகாய் கரம் மசாலா தூள் வேக வச்சுட்டு, ஒரு சின்ன மசாலா தான், பாத்திரம் எண்ணெய் சோம்பு வெங்காயம் தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், இந்த மட்டன் வேக வச்சுருக்கோம்ல அது இது கூட போடுங்க. இறக்க போகும்போது தேங்காய் மட்டும் அதில் அரைச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, திரும்பவும் கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். மிஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். என் பேர் லலிதாம்பிகை. ஓகேம்மா, என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்ல? எங்க வீட்ல நெத்திலி குழம்பு. நெத்திலி குழம்பா? இங்க இருக்கு உங்க வீடுன்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். இன்னைக்கு நீங்க கேட்டது அப்படிதான் இருந்துச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா வரணும் நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாமா, ரொம்ப நன்றிமா. வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி மாதிரியே இருக்கீங்க நீங்க. அப்படிங்களா, நிறைய பேர் சொல்றீங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. நீங்க வந்து எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சொரா புட்டுனா ரொம்ப பிடிக்கும். சரிமா. நான் கேரளா டைப் தான் செஞ்சிருக்கேன். நம்ம டைப் நீங்க சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. சரிமா, எழுதி வைக்க மறந்துட்டேன். சரிமா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன் சொல்லுங்க. சரிமா, சொரா பொட்டு பொறுத்த வரைக்கும் தாளிக்க போறீங்க. வேக வைக்கும்போது, சொராவை வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, கல் உப்பு, மஞ்சத்தூள், அதை ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் சொரா போடுங்க. ஒரு கொதி வந்தோன்னே அந்த சொரா போடுங்க. போட்டுட்டு வடி கட்டிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் போதும். திரும்ப ஒரு கொதி வந்தபோது வடி கட்டிடுங்க. வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாளிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் நெல்லை சேர்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். கடலை நெல்லையும் சேர்க்கலாம், அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் ஜீரகம் அது கூட தாளிக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இல்லை இஞ்சி பூண்டை நைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தட்டி போட்டிங்கன்னா அதை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகுத்தூள் இருக்குல்ல, நான் 3 விதமாக சொல்கிறேன், மிளகுத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை,
ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுங்க, மிளகுத்தூள் சேர்க்கும் போது. அதுக்கப்புறமா இங்கே சொரா போட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல, அது இது கூட போடுங்க. லைட்ஸாக அப்படியே பரட்டினாவே போதும், இதை ஏற்கனவே வெந்திருக்கு. ரொம்ப பரட்டினீங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். தேங்காவை எண்ணெயே இல்லாமல் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது எங்களுக்கு டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டிப்ஸ் சொல்லல, நான் இந்த கரண்டி நீங்க எடுத்த உடனே நீங்க ரொம்ப நேரமா கரண்டி வச்சிட்டு இருந்தாரா செஃப்? நான் கூட கேட்ட அவரை வந்து சமைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் ரொம்பவே வேலிடான ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா சொல்லுங்க செஃப். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டி இது மாதிரி நீங்க என்ன டிசைன்ல கூட வாங்கிக்கீங்க, இடியாப்பம் செய்யறீங்களே அப்ப இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கரண்டி நம்ம செய்யும் போது அதில் ரொம்ப நேரம் போட்டு பரட்ட மாட்டோம், ஓரளவு இப்படி லைட்டாக தான் பட்டோம். ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குல்ல, மரத்தில் நீங்கள் வந்து இடியாப்பத்தை அதை செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஏன்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் சில்வர் தானே இருக்கும், அது வந்து கையெல்லாம் வெட்டும். இந்த இது ஒரு இது இது மாதிரி இருக்குல்ல, இது வந்து கையை வெட்டும், இது வந்து கையை வெட்டாது, சில்வர் வந்து கையை வெட்டும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரான ஒரு வேலிட் டிப் சொல்லிட்டீங்க செஃப், ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. And ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் நன்றி, கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். Until then, this is Kanimari signing off in Arayiklam Samaiklam.